தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி என்ற காரியத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விதமாக பார்த்து வரும்படியான வேளையில் நான் போன வாரம் பார்த்ததை நம்ம நினைவுபடுத்திக் கொள்வோம். அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அறிவது எப்படி என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நான் அதை நினைவுபடுத்தும்படியாக சில காரியங்களை சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தன்னுடைய சித்தத்தை இழந்து, அதாவது தன்னுடைய சித்தத்தையெல்லாம் விட்டு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறவன். என்ன கேட்டால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்க முடிவதில்லை. காரணம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய சுய சித்தத்தை இழக்க விரும்புறதில்லை. ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் விரும்புவதில்லை. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமான நிலை பார்க்க முடிகிறதில்லை. பொதுவாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய சித்தத்தை நான் அறிவது எப்படி, இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் பார்த்தோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிவது நம்முடைய பொறுப்பு. அது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் வாழுகிற வாழ்க்கையினால தான் பல விதமான குழப்பங்கள், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நம்ம ஒரு சொல்லப்போனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம்னு சொன்னாலும் கூட மற்ற இந்துக்களுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியாத நிலை தான் நம்ம உண்மையாக வாழ்ந்த. அதுதான் ஒரு உண்மை, அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம், நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை தேடுவதுமில்லை, அதன்படி வாழ நாம் விரும்புவதுமில்லை. பொதுவாக நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். இதில் பொருந்தி கொள்ளாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை. என்ன நான்கு காரியம், அதாவது தேவனுடைய மக்களுக்கு ஆண்டவர் தெளிவான ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டிருக்கிற திட்டம். இது வந்து ஒவ்வொருக்கும் தனித்தனியாகவே ஒரு திட்டம் இருக்குங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்குன்னு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரா? நிச்சயமாக வச்சுருக்கார், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த திட்டத்தை நாம் அறிந்து வாழும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆண்டவர், ஆனால் எனக்கென்று ஆண்டவரே என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்? பவுல் தான் பார்த்தார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அப்போ ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம். அடுத்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து வைத்திருக்கிற திட்டம் நமக்கு சிறந்ததுங்க, ரொம்ப நல்லது, இது பெஸ்ட்டு பிளான். அதுதான் நமக்கு ரொம்ப அருமையானது. அப்புறம் இன்னொன்று நம்ம அடுத்து பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை தான். அதில் இல்லைன்னா நமக்கு நிச்சயமாக நாம் பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை தோல்வியுள்ளதாகத்தான் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் என்ன, நம்ம பார்த்தோம், நம்மளே ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியுமா? ஆண்டவருடைய சித்தத்தை அறிய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் நம்மளே ஆண்டவருடைய சித்தத்தை அறிய நம்மால் முடிவதில்லை. ஆனால் நான்கு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, தேவன் முக்கியமாக மூன்று காரியங்களை எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார். ஒன்று என்னென்னா, பாவத்தை விட்டு நாம் விலகி போக வேண்டிய கடமை உண்டு. பரிசுத்தத்தை, நீதியை, ஆண்டவருடைய வழியை தேடுவது நம்முடைய கடமை. அடுத்தது வந்து ஜெபிப்பதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம். இதை நம்ம இந்த மூணுலேயே அடிப்படையிலே தவறும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாதுதான் பிரச்சனை. நீ பாவத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கிற வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாது. நீ ஆண்டவருடைய நீதியை தேடாமல் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாது. கர்த்தரிடத்தில் நீ ஜெபித்து நன்றி சொல்லணும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, நேற்று போன வாரம் சொன்னேன். அதாவது
நம்ம ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம், ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆனால் ஆண்டவர் அதை பற்றி என்ன சொல்கிறாரு கேட்குறது இல்லையே. இப்போ நீ ஒரு காரியத்துக்காக ஜெபம், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யட்டுமா ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியறதில்லை. காரணம், அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதில்லை. எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான். இதை நீங்கள் பற்றி கொள்ளாமல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அப்புறமேல்ட்டு நற்கிரியைகளை செய்வது ஆண்டவருடைய சத்தம். தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்வது, அவிசுவாசிகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு உதவி செய்கிறது, ஒரு கிறிஸ்தவன் அப்படியாக வாழ்வது மிக அவசியமான ஒரு காரியம். இதைத்தான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தங்க. இப்போது இதனுடைய தொடர்ச்சியாக இந்த இதில் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டுமானால் சில நிபந்தனைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருடைய சித்தத்தை அறியணும் அப்படின்னு விரும்புகிறேன், ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரியணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா, சில நிபந்தனைகளை ஆண்டவர் வச்சிருக்கார். என்ன நிபந்தனைகள்? முதலாவது, நீ ஆண்டவரை நம்பணும். அவர் என்னை வழிநடத்த முடியும், அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே உண்மையானவர், அவர் வேதம் போதிக்கிற தேவன்கிறத நீ நம்பாமல் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாது. பாருங்கள், சங்கீதம் 37:5 நம்ம விதமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 37:5 இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். உன் வழியை நான் 692 பக்கத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. பிலீவ், அவரனை சார்ந்து கொள்ளணும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எனக்கு உதவி செய்ய முடியும். நம்பிக்கைங்கிறது எல்லாவற்றையும் சேர்ந்து, உன்னுடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாத்துக்குமே அவர் தான், அவர் மேலே நீ நம்பிக்கையாக இருக்கிறது தான். அப்பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகவே நீ ஆண்டவருடைய சித்தத்தை அறியணும்னு சொன்னால், முதல்ல நீ அவரை சார்ந்து அவரை நம்பிக்கொள்ள வேண்டும். நீ நம்பாமல் எப்படி? இப்போ நம்பலைன்னா எதுவுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம். நம்பாமல் எப்படி நம்ம செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா, அல்லது என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வைக்கிறீங்கன்னா நம்புகிறீங்க, அதாவது இவர் திரும்ப திரும்ப கொடுப்பார் அப்படின்ற நீங்கள் நம்புகிறீங்க. அப்போ தான் எனக்கு கொடுக்க முடியும், இல்லைனா கொடுப்பீங்களா? இவர் கொடுத்தா கொடுக்க மாட்டார்னு நம்பிக்கை ரொம்ப அவசியம். அடுத்தது அதே பாருங்கள், சங்கீதம் 32:8 ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதை நீ நம்பணும். ஆண்டவர் நான் சொல்கிறாரு, அப்போ நான் வந்து உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ நம்பணும். இல்லை நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நான் ஜெபம் பண்ணுறேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரை சார்ந்து ஒன்றும் பிரயோஜனம், நீ என்ன பண்ணுற? ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறதை போல காணப்பட்டாலும் நீ உண்மையாக ஆண்டவரை சார்ந்து கொள்றதில்ல. அவர் உன்னை வழிநடத்த முடியுங்கிறத நீ நம்புறதில்லை. அவர் சொல்கிறார், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறார். உனக்கு நல்ல ஆலோசனை நான் கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கி நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை எங்கே கிடைக்கும்? கர்த்தரிடத்தில் தான் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்ம வந்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனைக்கு போகிறதில்ல, மனுஷனிடத்தில் போகிறோம். நம்ம சொந்த ஆலோசனையை நம்ம வந்து படிச்சுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து. எப்படி ஆண்டவரே? உண்மையாக நான் சொல்கிறேன், நீ ஒரு சின்ன குழந்தைய போல, உன்னுடைய கஷ்டம் எதுவோ, உன்னுடைய இக்கட்டு எதுவோ, இது எதுவோ, நீ ஆண்டவரிடத்தில் போ. கர்த்தாவே எனக்கு இது உறங்கும், உனக்கு உதவி செய்ய என்னால் முடியாது. நான் அப்படி தான் போகிறேங்க, நான் ஆண்டவரிடத்தில் அப்படி தான் செல்கிறேன். எனக்கு தெரியும், நான் நினைக்கிறதில்ல, ஆண்டவரே இந்த காரியம் சின்ன காரியம் கூட எனக்கு புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த சின்ன காரியத்தில் கூட நான் தோற்று போகிறேன், எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் என்ன சொல்றார், ஒருவன் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீ சின்ன பிள்ளையை போல மாறுகிறது தான் விசுவாசம். இப்படியும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
விசுவாசம்னா என்னென்னா, ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுது, அதுக்கு வேலை செய்ய தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை நம்புது, தனக்கு நிச்சயமாக சோறு போடுவாங்க, தன்னை பட்டினி போட மாட்டாங்க, தன்னை கொண்டு போய் பள்ளியில் படிக்க வைப்பாங்க, தன்னை பாதுகாப்பாங்க. அந்த குழந்தை வந்து அப்படி தான் நம்புதுங்க. சின்ன குழந்தை ஒரு தகப்பனையோ ஒரு தாயையோ அப்படித்தான் நம்புது. அப்படி நீ உன்னுடைய பிதாவை நம்பும்படியான ஒரு நிலைக்குள்ள உன்னை தாழ்த்த வேண்டும். சொல்லப்போனால் நம்ம ஏன் ஆண்டவருடைய அந்த வழிநடத்தலை தேடலைங்க, என்னன்னா நம்ம வந்து இல்லை எனக்கு தெரியும், எனக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும், ஆகவே நான் எப்படி செய்வேன் அப்படி செய்வேன். அது என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் நம்முடைய பெருமை, நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ள தவறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே சொல்லப்போனாங்க எல்லா பாவத்துக்குமே ஊற்று பெருமை தான். எந்த பாவத்துக்கு எடுத்துட்டாலும் சரி பெருமை தான். ஒரு நீங்கள் சொல்லலாம், இல்லையே எனக்கு பெருமை இல்லையே, ஆனால் அதன் அடிப்படையில் தான் நாம் செயல்படுகிறவராய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துகிறேன்ப்பா, உனக்கு போதிக்கிறேன்ப்பா, உனக்கு வழியை காட்டுறேன், உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், நீ ஆண்டவரிடத்தில் ஆலோசனைக்கு போகணும். அடுத்தது வந்து ஆண்டவரை நீ நம்புகிற வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்புகிற. இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசுகிறார். அவர் என்னோடு கூட பேசுறதுக்கு ஒரே ஒரு வழி வசனம்தான், வசனம்தான். ஆகவே அதை நம்ம பற்றி கொள்ளுகிறோம், அதை வாசிக்கிறோம், அதை பிடித்து கொள்ளுகிறோம், அதை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வசனம்தான் நமக்கு, அதுதான் நமக்கு. அது இல்லை என்னும் பொழுது நம்ம தவறி விடுகிறோம். கர்த்தருடைய வசனம் நமக்கு தேவை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அடுத்தது உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்குவது ரொம்ப அவசியம். மூன்றாவதாக, நீ கர்த்தரிடத்தில் உன்னுடைய வழியை ஒப்பு கொடுக்கணும். நீ என்ன பண்ணுற, அநேக சமயங்களில் பெரும்பாலான நீ உன்னுடைய காரியத்தை எடுத்துக்கொள்கிறாய், ஆண்டவருடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுப்ப இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய காரியம் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, என்கிட்ட நீ ஒப்பு கொடு. அதான் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள் சங்கீதம் 37:5 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்படி பேசுகிறார். 37:5 3:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீ ஆண்டவரிடத்துலாம் ஒப்பு கொடுக்கணுங்க. நீ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய வழியெல்லாம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அது இல்லைன்னா ஆண்டவருடைய வழிநடத்தலை நாம் பார்க்க முடிவதில்லை, ஆண்டவருடைய வழிநடத்தின் ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நீ செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய வழி இப்படி இருக்குங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எது செய்தாலும் தோல்வியாக இருக்குது, இதில் வெற்றி இல்லை, விடுதலை இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு, அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, அவருடைய வழிக்கு நீ ஒப்புக்கொடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரே, நான் ஜெபம் பண்ணுறனே, ஆண்டவர் எனக்கு வழி காட்ட மாட்டேங்கிறாரே. காரணம், நாம் நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதில்லை. பாருங்க, இது ஆண்டவருடைய வழி ரொம்ப சுலபமானதுங்க. என்னென்னா உன்னால் முடியலையா, அவரிடத்துல தான் சரணடை. ஆண்டவரே என்னுடைய இருதயம் இப்படி இருக்குது, நான் செய்யணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது, என்னுடைய காரியம் இப்படி இருக்குது, நீர் எனக்கு உதவி செய்யும், என்னுடைய இருதயத்தின் காரியம் இப்படி இருக்குது, நான் ஒரு நிலையற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கு, எனக்கு உதவி செய்யும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் உன்னுடைய வழியை அவர் நடத்துவாருங்க. அப்போ தான் நீ ஆண்டவருடைய சித்தத்தில் இருப்ப, அப்போ தான் உன் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இல்லை அப்படின்னா உன்னை விட்டுடுறார் அவர். சரிப்பா, நீ பாட்டுக்கு செய், நீ எந்தளவுக்கு போக முடியுமோ போ, நீ என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு, எல்லாம் செய், ஆனால் உன் காரியத்தை வாய்க்காது, உன் காரியம் வாய்க்காது. ஏன்னா நீ என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாதான் அதை நான் செய்வேன்.
ஆகவே இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை அதுதாங்க. உண்மையாலுமே கர்த்தர் வந்து நல்லவர். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், ஏன்னா ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு. நான் ஜெபந்தான் பண்ணுறேன், எவ்வளோ காரியம் செய்கிறான், ஆண்டவர் எனக்கு செய்கிறதில்லையே. ஆனால் எப்படி அவர் வாழ்க்கையில் மட்டும் செய்கிறாரு? அவர் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவர் செய்கிறாரு, ஆண்டவருடைய சித்தத்தை அவர் தேடுறார். ஆனால் நீ ஆண்டவருடைய வழிக்கு உன ஒப்பு கொடுக்கறதில்ல, அவர் மேலே நீ நம்பிக்கை வைக்கிற மாதிரியும் தெரியல, உன் காரியமும் வாய்க்காகாமல் போகிறது. அதுமேல தேவன் அநீதி உள்ளவர் இல்லைங்க, அவர் அநீதியானவரே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை பொய்யே இல்லை. நம்ம தான் தப்பு, நம்ம தான் தப்பு, காரண தப்பு நம்மகிட்ட தான். இதை நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறோம், அப்படியே குருடாய் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் அப்படித்தாங்க. இந்த உலகத்தில் சொல்லப்போனால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து வாழுகிற வாழ்க்கையை கொண்டிருக்கிற மக்கள் ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. அதனால் அவங்க வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதில்ல, அவங்க வாழ்க்கையிலும் ஆவியானுடைய ஒத்தாசம் இருக்கிறதில்ல. சொல்லப்போனால் அவங்க வந்து அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதில்ல, மற்றவங்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதில்ல. அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறதில்ல, சமாதானம் இருக்கிறதில்ல. ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஜெபம் பண்ண கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அதுக்கு காரணம் என்னங்கிறத பற்றி யோசிக்கிறதில்ல. ஆண்டோடைய வசனம் எப்படி சொல்லுதே, என்ன பண்ணுது, நான் ஜெபம் பண்ணுறேன் ஆனால் ஆண்டவர் கேட்கல, ஆனால் அவங்ககிட்ட பேசுகிறாரு, இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறாரு. அப்போ நீ என்ன பண்ணுற, நீ அதை கேட்க ஆயத்தமா இல்லை? அப்புறம் என்னென்னா, வெயிட் அப்பான் த லார்ட், கத்துருக்கு நீ காத்திருக்கணுங்க. நம்மலாம் இன்ஸ்டன்டேனியஸாக நிறைய காரியங்கள், என்ன தெரியுமா, ஒரு காரியம்னா எனக்கு உடனே ஆண்டவர் சொல்லணும். எனக்கு ஜோஷியமாயது, ஜோஷியக்காரர் தான் போய் சொல்லுவாங்க, இது ஜோஷியம் இல்லைங்க, இது நீ கத்துருக்கு காத்திருக்கணும். அவர் தம்முடைய வழியே நேரத்தையும் உனக்கு வெளிப்படுத்துறதுக்கு என்ன உன்னை ஆயத்தமாடும். அச்சுனா அப்படி நீ கேட்க மாட்டேன். பாருங்கள், சங்கீதம் 37 இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, வெயிட். அவர் வெயிட்னா வெயிட் பண்ணார். அது ஏன், எப்போ செய்யணும், என்ன செய்யணும், எந்த விதத்தில் செய்யணும், என்ன நோக்கத்தோடு செய்யணும், இதையெல்லாம் ஆண்டவர் திட்டமிட்டிருக்கார். வெயிட், வெயிட், வெயிட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ண விரும்புகிறதில்ல. அருமையான நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே சொல்லப்போனாங்க, ஒரு இந்துவை விட ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலைன்னா அவன் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைன்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். அதனால் நம்மளும் ஆண்டவருடைய அந்த ஒரு விடுதலையை பார்க்க முடியறதில்ல, சந்தோஷத்தை பார்க்க முடியறதில்ல, உடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியறதில்ல, குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியறதில்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வழிநடத்துறத பார்க்க முடியல, அதுக்கு நம்ம சாட்சியாக சொல்லக்கூடிய காரியங்கள் இல்லை. இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்களே. கத்திருக்கு நீ காத்திருக்கணே, ஜெபம் பண்ணுறியா, ஆண்டவரே இப்படி இருக்குதே என்ன பண்ணுறது, எனக்கு உதவி செய்யும். அவருக்கு நீ காத்திருப்பா, அவர் கண்டிப்பாக செய்வாருன்னு சொல்லியிருக்கார்ல, அவர் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார்ல, அவர் காரியத்தை நம்பிக்கையார காரியத்தை வாய்க்க பண்ணுறேன்னு சொல்கிறாருல, எது உனக்கு சிறந்ததோ அதை நான் செய்கிறேன்னு சொல்கிறாருல, நீ காத்துரு, நீ அவருக்காக அவருடைய வேலைக்காக அவருடைய நேரத்துக்காக நீ பொறுத்துரு. பேஷன்ஸ், நம்ம பொறுக்கிறதே கிடையாது. என்ன பண்ணுறோம், உடனடியாக எனக்கு தெரியணும், உடனடியாக தெரிஞ்சால் நான் அதை செய்வேன். எனக்கு காத்திருக்கலாம் முடியாது, நிறைய பேர் அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு உடனடியாக தெரியணும். அன்பாளே உண்மையாலுமே சொல்கிறேங்க, மனுஷனுடைய இருதயத்தை போல ஒரு பொல்லாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்முடைய இருதயம் அவ்வளோ மோசமானதுங்க, ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அடுத்தது பாருங்கள், 27:14 ஆண்டவர் தான் சொல். இது மட்டும் இல்லை, நிறைய வசனத்தில் பைபிளில் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் இது தாங்க. நிறைய இடங்களில் சங்கீதத்தில் ஆண்டவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. 14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்குத்தான் நீ காத்திருக்கணும்.
அவருக்கே காத்திரு, கத்தருக்கு காத்திரு, கத்தருக்கே காத்திரு, வேற ஒன்றும் நீ வேண்டாம். ஐயோ நான் ஒருவேளை காத்திருந்தா நான் இழந்து போயிடுறேனே, எல்லாத்தையும் ஆண்டவர் செய்கிறது. உன்னை மட்டுமில்லை, உனக்குரிய அத்தனையும் செய்வார். உனக்கு என்ன காரியத்தை அவர் அழகாக செஞ்சு வச்சுருப்பார். அவர் எந்த நேரத்தில் எப்படி என்ன பண்ணணும், கத்தருக்கு மாத்திரம்தான் காத்திருக்க வேண்டும். ஆகவே நம்ம கத்தருக்கு காத்திராதது பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய காரியத்தை செய்கிறோம். நம்ம பாருங்கள், சவுல் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆண்டவர் வந்து பெலிஸ்தர்கள் மேலே வெற்றியை கொடுத்தார். சாமுவேல் வந்து வந்து அந்த இடத்துல பலி செலுத்தணும், ஏன்னா சாமுவேல் தான் ஆசாரியர். ஆனால் சவுல் என்ன பண்ணனா, சாமுவேல் வர லேட் ஆயிடுச்சுன்னு உடனே அவனே பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். புதிய பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், அப்படி செய்யக்கூடாது. ஆசாரியன்தான், ஆண்டவர் அதற்கு ஒரு வழிமுறையை வச்சுருக்கிறார், அதற்கு நீ காத்திருக்கிறோம். சாமுவேல் வந்து கேட்கும் பொழுது நீ வர லேட் ஆகுது, அதனால் நான் செஞ்சிட்டேன்றாரு. அன்றைக்கே அவருடைய வீழ்ச்சிக்கு ஆரம்பமாயிடுச்சு. ஓ, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு காத்திருப்பதில்லை. நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன், எனக்கு எப்படி செய்யணும், எது செய்யணும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 41 ஆண்டவர் அதான் சொல்கிறார். 40 சங்கீதம் 1 வசனத்தில் கர்த்தர் அதை தான் சொல்கிறார். சங்கீதம் 41 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படி பாருங்கள், பொறுமையாய் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவருக்காக நான் பொறுமையாய், ஆண்டவருக்காக பொறுமை, எல்லாத்தையும் அவர் தான் செய்கிறாருங்க. நீ பொறுமையாக இருக்கிறதுனால ஒன்றும் இழந்து போகவே மாட்டோம், ஒரு இம்மியும் கூட போகாது. ஏன்னா எல்லாத்தையுமே கட்டளையிடுகிறவர் அவர் தான், சூழ்நிலைகளை அவரைக்கு அமர் தான், எங்கே எப்படி என்ன காரியம் எல்லாத்தையுமே அமைக்கிறவர் அவர் தான். நீ பொறுமையாக இல்லாததுனால உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. உண்மையாக பாருங்கள், நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்கள், ஆண்டவர் நம் பக்கமாய் சாய்ந்து, அதாவது அவ்வளோ நெருக்கமாக வந்து அவருடைய சத்தத்தை கேட்குறார். இந்த கர்த்தர் நல்லவர், இவரை போல வேறொரு தேவன் இல்லைங்க, இவரை போல நல்லவர் யார் வரும் இல்லை, இவர் அவ்வளோ நல்லவர் அவர். ஆனால் ஆகவே ஆண்டவருடைய சித்தத்தை அறிவதற்கு நமக்கு ஆண்டவரை சார்ந்திருக்கணும். அவருடைய வார்த்தை சொல்லுதா, அதை சார்ந்து அவருக்காக காத்திரு. நீ காத்தில்னா ஆண்டவருடைய வார்த்தை நீ உண்மையாலுமே பெற முடியறதில்லை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சரண்டர் டு த வில் ஆஃப் த லார்ட். நீ எப்போவுமே, இது ரொம்ப முக்கியங்க, நிறைய நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு சாதகமாக ஏதாவது இருந்ததுன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறோமே ஒழிய ஆண்டருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை. ஆண்டவரே ஒன்றுங்க, ஆண்டவர் உனக்கு எதை செய்கிறாரோ அது சிறந்தது, பெஸ்ட்டு, சந்தேகமே இல்லை. ஆனால் நீ என்ன நினைக்கிற, நான் ஒருவேளை இது செய்தால் நல்லா இருக்கும், அதை செய்தால் நல்லா இருக்கும். உன்னை வந்து நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, ஆண்டவரிடத்தில் உன்னை நீ வந்து முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க தவறிவிடுகிறாய். உன்னுடைய சொந்த வழியை தான் விரும்புகிற, ஆண்டவருடைய வழியை விரும்புவதில்லை. ஆகவே ஆண்டவர் வந்து பாருங்கள், கர்த்தருக்காக அவனுடைய வாழ்க்கையில் வசனம் சொல்லுது பாருங்களேன், ரோமர் 12 ஆண்டவருடைய வசன விதமாக சொல்லுகிறது. ரோமர் 12:1-2 வசனங்களில் ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார். ரோமர் 12:1 பாருங்கள், அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பெரிய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், சரண்டர் பண்ணுங்கள். உன்னுடைய சிந்தை எண்ணங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் சரண்டர். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிறது, அது அப்படி பாருங்கள், அந்த அவர் இப்படி இருக்காரு, அவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்கிறாரு,
உனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற காரியத்தை செய்யணும்னா சரண்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு களிமண்ணா நீ ஆண்டவரிடத்துல உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் உன்னை ஒரு பாத்திரமா வணையவே முடியாது, வணையவே முடியறதில்ல. அமையால உண்மையாலுமே கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாய் போகிறது, வீணாய் போகுது. நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்தல் இல்லாததுனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அருமையான வழியை வச்சுருக்கார். நான் ஆண்டவரே எவ்வளோ நல்ல ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கை, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ விடுதலை, சமாதானம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பதஷ்டப்படுறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம். உண்மையாலுமே சொல்கிறேங்க, நீங்கள் கிந்துக்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமே இன்றைக்கி நீங்கள் பார்க்கவே முடியலைங்க. அவங்க நம்மளை போல தான் நம்ம இருக்கிறோம். சொல்லப்போனால் சிலர்லாம் நம்மளை விட அவங்க நல்லவங்களாக இருக்காங்க, பொறுமையாக பல காரியங்களில் இருக்கிறாங்க. எத்தனையோ இந்துக்கள் கிறிஸ்தவர்களை விட எவ்வளோ மேலானவங்களாக இருக்காங்க. உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் பல இடங்களில் பழகுவீங்க, நம்ம அவங்களுடைய பொறுமை அவங்களுடைய காரியம்லாம். அப்போ ஏன், இப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது இல்லை? நான் நிச்சயமாக ஆண்டவருடைய சத்தியத்திலிருந்து அதை விட மேலாக இருக்கணும்ல, நான் ஒரு சாட்சியாக இருக்கணும்ல. என்னை பார்க்கும்போது நான் நிச்சயமாக மற்றவங்களை விட தனித்துவம் உடைந்த ஒரு நபராக இருக்கணும், நான் வித்தியாசமாக காணணும். ஆனால் இருக்கிறது இல்லையே. அடுத்த பகுதி இப்போ நம்ம பார்த்தோம், கண்டிஷன்ஸ் என்னென்ன நிபந்தனைகள் என்பதை நாம் பார்த்தோம். அதாவது நான் உங்களுக்கு காமிச்சேன், நீங்கள் நான்கு நிபந்தனைகள். ஒன்று வந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பு, ட்ரஸ்ட் இன் த லார்ட். அடுத்தது நம்ம பார்த்தோம், ட்ரஸ்ட் இன் காட்ஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையை நம்பு. அடுத்ததும் பார்த்தோம், உன்னுடைய வழி ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, அப்போ உன்னை வழி நடத்துவார். அப்புறம் பார்த்தோம், கர்த்தருக்கு காத்திரு. நான்காவது பார்த்தோம், ஐந்தாவது பார்த்தோம், சரண்டர், ஆண்டருடைய சித்தத்துக்கு ஒப்பு. இந்த ஐந்து காரியங்கள் செய்யாத பொழுது ஆண்டருடைய சித்தத்தை நாம் அறிய முடியாது, முடிவதில்லை. அடுத்த தலைப்பு நம்ம பார்க்குறோம், எப்படி ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். சரி, நான் இப்படியெல்லாம் சரண்டர் பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் இருக்கிறேன், அப்போ எப்படி ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியை நமக்கு விளக்கப்படுத்துகிறது. த்ரூ காட்ஸ் வேர்ட், ஆண்டுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறாரு. நீ பைபிளை வாசிக்கும் பொழுது, நீ ஒரு காரியெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்காக காத்திருந்து உடைய வழியில் போகும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலம், நீ ஒரு வேளை வாசிக்கிற வேலையாக இருக்கலாம் அல்லது ஒரு பிரசங்க வேலையாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உன்னை வழி நடத்துகிறார். பாருங்கள், சங்கீத 119 தான் பார்க்குறோம், 119 சங்கீதத்தில் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்குற ஒரே ஒரு வழி இது தான், நிச்சயமான வழி இது தான். ஆனால் நம்ம அதை கேட்கறதில்லை, நம்ம அதை இது பண்ணுறதில்லை. 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். என்னுடைய வழிக்கு வெளிச்சமா, இதுதான்ப்பா வழி, இதுதான் போப்பா, இப்படித்தான். அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார், நிச்சயமா பேசுகிறார் தம்முடைய வார்த்தையின் மூலம். உனக்கு அந்த வார்த்தையை கொண்டு பேசுவார், ஏதாவது ஒருத்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தருவார். அது எப்படி, ஒருவேளை நீ பைபிள் வாசிக்கிற நேரமா இருக்கலாம், அல்லது ஈவன் ஒரு விசுவாசியின் மூலமாக கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவனோடு கூட பேச முடியும். தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் பேசுகிறார். இது ரொம்ப அருமையான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிறார். அடுத்தது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அந்த நிச்சயத்தை கொடுத்து பேசுகிறார். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்களே. ஆமாங்க, ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம நம்பி போகாததுனால பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் உணர்த்துகிற காரியம் நமக்கு தெரியறதில்லை. பாருங்கள், ரோமர் 8:16 வசனத்தில்
இங்கே ஆண்டவர் சொல்கிறார் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று 216 ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஒரு உள்ளான உணர்வை கொடுக்கிறார், இது கர்த்தருடைய வழி, இது கர்த்தருடைய சித்தம். ஒரு தைரியத்தை, நிச்சயத்தை கொடுக்கிறார். இப்போ பாருங்கள், நிறைய பேர் அதை செஞ்சு இதை செஞ்சு ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் அதை ஒன்று செய்ய போக அதில் ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனை போய் அந்த பிரச்சனை தான் இப்படியே ஒரு செயினாக போகிறேன். குழப்பத்தின் மேலே குழப்பம், பிரச்சனையின் மேலே பிரச்சனை, ஒரு விடிவு வருதாமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்னொன்று தெரியுங்களா, இன்னொன்று நான் கேட்குறேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? எப்படி நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன்? ஆவியானவனுடைய உன்னை முத்தரித்திருப்பார். உடைய வாழ்க்கையில் இதனால் மட்டும் உன்னுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவர்களை நீ செய்து கொண்டு பிசாசு உன்னை வழிநடத்தி சென்று அந்த விதத்தில் போயிட்டுருந்தார், ரைட்? ஆனால் இப்போது உனக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அந்த நிச்சயத்தை கொடுப்பார். யோவானில் பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார், நம்மோடும் நமக்குள்ளும் இருக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரே இல்லைன்னா எப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க? Romans 14:17 யாராவது வாசிங்களே, Romans 14:17 உலகம் அந்த சத்தி ஆவியானவரை காணாமலும், அவருக்கு அவங்க காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களாம். இப்போ உங்கள் அப்பாவாக தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகளை தெரியாது, நீங்கள் சொல்லுவீங்களா? அவங்களுக்கு தெரியுமே, அவங்களுடைய எல்லா காரியங்களையுமே உங்களுக்கு தெரியுமே, தெரியாத இருக்காத. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீ தெரிஞ்சிருக்கிறியா? தெரிஞ்சிருப்பனா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நான் எப்படி ரட்சிக்கப்படுறது? ரட்சிக்கப்படுறதுன்னா நம்முடைய பாவத்தன்மை ஆண்டிடத்தில் ஒப்புக்கொள், மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, நான் என்னுடைய சொந்த வழியில் போய் நான் ஒரு பாவியாக எவ்வளோ காரியங்களில் வாழ்ந்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும். மனம் திரும்புதல், இனிமேல் நான் இந்த வழியில் போக விரும்பலை, நான் உம்முடைய வழியில் தான் நான் நடப்பேன், உம்முடைய வழி தான் எனக்கு வேணும், உன்னை ஒப்புக் கொடுக்குறேன். கடந்த காலங்களில் உன்னுடைய வழியில் போனதுனால எத்தனை கஷ்டம், எத்தனை பாடு, ஆண்டவரே என்னை மன்னியும். உம்முடைய வழியெல்லாம் தெரியாமல் நான் போயிட்டேன், ஆனால் இப்போ இனி நான் அப்படி இல்லை. அப்போ நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, மனசு மாம்சம் விரும்பினதெல்லாம் செஞ்சு வாழ்ந்துட்டேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை ஆண்டவரே. நான் ஒரு சபைக்கு போகிறேன், அந்த இடத்துல சத்தியத்தை எனக்கு போதிக்கப்படுகிறது, ஆகவே அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு எதுவான வழி எனக்கு கொடுத்திருக்கிறீர். நீருடைய வாழ்க்கையில் நம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசுகிறீர், உணர்த்துகிறீர். உலகத்துக்கு தெரியாதுங்களாம், அந்த சத்தி ஆவியானவருக்கும் அவங்களுக்கும் கான்டாக்டே கிடையாது. அவர் அறியவும் மாட்டாங்க, தெரியவும் இந்த காணவும் இல்லை, கண்ணுனாலேயும் பார்த்ததில்லை, அறிந்து கொள்வதும் அல்ல. ஆனால் நீ அப்படி இல்லை. நீ என்னும்போது நான் உன்னை என்ன சொல்கிறேன், நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால், ஒரு மனுஷியாக இருந்தால் நீ அப்படி இருக்க மாட்டேன். அப்போ நீ இப்படியும் கூட ஒரு கேள்வி கேட்டுக்கவே, அப்போ எனக்குள்ளே நான் அந்த மாதிரி சத்தத்தையே நான் கேட்குறது இல்லையே, அவர் எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் தர்றதில்லையே அப்படின்னா ரட்சிக்கப்படவில்லை. ஏன்னா நம்ம வந்து உள்ளே இல்லாததை ஒன்று இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு, நிறைய கிறிஸ்தவர்கள் அதுதான் பிரச்சனையே. கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கிறது ரொம்ப ஏன் பிரச்சனை என்னென்னா, அவன் இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிறான். எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்கிறீங்க?
ஒரு புத்தகம் போட்டிருக்கோம் டாக்டர் பீட்டர் மாயர், ரட்சிப்பின் ஏழு நிச்சய அடையாளங்கள். அடுத்த வாரம் சில புக்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிறேன்ருக்கு. ரட்சிப்பின் ஏழு நிச்சய அடையாளங்கள், அந்த புத்தகம் வாசிச்சு பாருங்கள். அந்த அடையாளமெல்லாம் எங்கிட்ட இருக்குதா? அதாவது இந்த அடையாளமெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். அந்த அடையாளமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா பார்க்கணும். இல்லைன்னா ஐயோ ஆண்டவரே நான் இப்படி இல்லையே, அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? ஐயோ ஆண்டவரே மன்னியோ, நான் ஒருவேளை ரட்சிக்கப்படாமலேயே ரட்சிக்கப்பட்டதை நினச்சிக்கிட்டு இவ்வளோ காலம் நான் வாழ்ந்துட்டு அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை போல இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான கர்த்தருடைய நன்மையை பார்க்க முடியறதில்லை போல இருக்கேன். தப்பு இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்துகிறதுனால தப்பே கிடையாது. நம்ம இல்லாத ஒன்றை இருக்கிறத போல் நடிக்கிறது தான் ஆபத்து, அது ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. அப்போஸ்தலர் 13:2 பாருங்கள். அப்போஸ்தலர் 13:2 என்ன வேதம் சொல்லுகிறது? விதமாக அன்றைய வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:2 வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுளம் பற்றுகிறார், பேசுகிறார். எப்படிங்க? அந்த கன்விக்ஷன், சத்தம் போட்டு அவர் பேசினாரா? பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அந்த இடத்துல அந்த கன்விக்ஷன், அந்த இது ஆவியான உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியான் திருவிழா பற்றி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் இல்லை அப்படின்னா உண்மையாக நம்ம ரட்சிக்கப்பட்டதாக நினச்சிக்க வேண்டாம், அது ரொம்ப ஆபத்துங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தாழ்த்துங்க, தப்பு கிடையாதுங்க, நீங்கள் தாழ்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே. ஏன்னா நான் உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் இல்லையே வாழ்க்கையில், நான் ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் நம்ம சபையிலே பார்க்கும் பொழுது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உண்மையாக சொல்கிறேங்க, நான் சபையில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருங்கிறத தவிர நான் உண்மையாக ஓப்பனாக இவங்க உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே ஓப்பனாகவே நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னு கேட்டால் என்னடா திடீர்னு பாஸ்டர் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டாம், இது சத்தியத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் நீங்கள் ஏன் அப்படி ஆண்டவரே, நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே பாஸ்டர் இப்படி என்னை பற்றி நினச்சிட்ருக்காருன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு உதவி செய்ய, நான் உண்மையாக ரசிக்கப்பட்டிருக்கேன்னா எனக்கு காட்டுங்க, ஏன் கேட்கலாம், தப்பில்லை. இல்லை இப்படி இவர் அவர் அப்பட்டமான பழிய சம்பத்தர நிறைய சிலருக்கு நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கேன்னா கேட்டாவே கூட உடனே ஐயோ என்னை பார்த்து இவர் கேட்டாரே, என்னை பார்த்து சரியில்லைன்னு சொல்லிட்டாரே, இது எப்படி ஆகும்? இல்லைங்க, அது நல்லதுங்க நமக்கு. யோவான் 16:13 பாருங்க. யோவான் 16:13 வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அறிவிப்பார். அப்போ அவர் பேசுகிறாரே, அப்போ என்ன? பைபிள் தெளிவாக சொல்லுது அவர் வரப்போகிற காரியங்களை குறித்து சொல்லி அறிவிப்பார்னு. அப்போ ஏன் வாழ்க்கையில் அவர் அறிவிக்கிறது இல்லையே? என்ன காரணம், என்ன காரியம்? அம்மையால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழிநடத்தல் தெரியாததுனால பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள் கஷ்டங்கள் அது இது வரும்போது ஆண்டவரை ஏன் இதனுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறேன், உடைய திட்டம் இல்லாமல் இது அனுமதிக்கப்படலையே அப்படின்னும் போது அதுக்குரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. 3வது பை ப்ராவிடென்ஷியல் சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலையின் மூலமாக உன்னை வழிநடத்துவார். உன்னை வந்து அவர்
உனக்கு வழியை திறப்பார். நீ போகும் பொழுது நீ முட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து உண்மையாலுமே அவர் கதவை அடைச்சார்னா திறக்க முடியாது, திறந்தார்னா மூட முடியாது. உன்னுடைய சூழ்நிலைகளின் மூலமாக உனக்கு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தில் வழி நடத்துகிறார்னா அந்த கதவை திறப்பார். அதற்குரிய காரியத்தை அனுகூலம் ப்ராவிடன்ஸ் இல்லைனா வழிநடத்துதல், அதன் மூலமாக உன்னை வழி நடத்துவார். அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில வழி நடத்துவார் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்படி இதெல்லாம், அதாவது இந்த காரியம் ஒன்று ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக பேசலாம், அடுத்தது பரிசுத்த ஆவியானுடைய நிச்சயம். உனக்கு ஒரு காரியத்தில் வழி நடத்தினா உனக்கு முன்னால் போய் அதை வாய்க்க பண்ணிடுவார், அதை ஆயத்தப்படுத்திடுவார். ப்ராவிடன்ஸ், இதை மூணு மூலம் நீ அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவர் இது உம்முடைய சித்தம் தானா, ஆண்டவர் அந்த வழியை அடைச்சிட்டார், அப்போ நான் போய் எப்படியாகலும் முட்டி மோதி அதை செய்வேன்னு போனால் கஷ்டம்தான். அவரே அடைச்சிட்டார, ஏன் நீ போய் முட்டி மோதலை? பேசாமல் நீ அடங்கிரு, சரண்டர். ஆண்டவரே உடைய சித்தம் ஆகட்டும். சிலர் இப்படி முட்டி மோதி காயங்கையும் பட்டால் கூட விடுறதில்லை, விடுவனா தக்கடி அப்படின்ட்டு போய் மோதி கடைசியில் ஒன்றுமில்லாத வேஸ்ட் ஆஃப் டைம். பாருங்கள், ரொம்ப பரிதாபமான நிலை. யோசனை பண்ணிப்போம், இது எதோ இந்த மூலமாக வழி நடத்துவார், வார்த்தையின் மூலமாக வழி நடத்தக்கூடும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்விக்ஷன் மூலம் வழி நடத்தக்கூடும், ப்ராவிடன்ஸ், இது எல்லாம் இணைந்த விதத்தில் உன்னை வழி நடத்துவார். இல்லையா அமைதியாயிரு. நீ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இது உடைய சித்தமா, அவர் பேசாமல் அடைச்சிட்டாருன்னா வெயிட் பண்ணு, வெயிட். ஏன் ஆண்டவரே இதை அடைச்சி பட்டு போச்சே, வெயிட். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அப்பா இது வேண்டாம்ப்பா, உனக்கு வேற ஒரு காரியத்தை நான் வச்சிருக்கிறேன், அதில் போ, இந்த வழியில் போ, இப்படி செய். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற காரியம் ரொம்ப ஆச்சரியமானது. ரொம்ப யோசிக்கணும். அதாவது என்னடா பாஸ்டர் நம்மளை எல்லாம் அன்கன்வெர்டட் கேட்டகரியில் போட்டு தள்ளிட்டார் நினைக்க வேண்டாம், யோசனை பண்ணி பாருங்க, உண்மையாக ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நான் நியாயம் தீர்க்கிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பேசின. கிறிஸ்டியன் லைஃப் வாஸ் எ பியூட்டிஃபுல் லைஃப்ங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசரப்பட வேண்டியதில்லை. டோன்ட் டிபெண்ட். கனவு கண்ட நான் போய் இது ஆண்டவருடைய சித்தன்னு போயிடாது. சிலர் கனவு கண்ட உடனே ஏதாவது நான் நினச்சிட்டே இருப்பாங்க, திடீர்னு கனவில் வரும். எத்தனையோ ஊழியக்காரங்க ஊழியத்துக்கே போயிடுறாங்க கனவை பார்த்துட்டுங்க, என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு போயிடுறாங்க, கடைசியில் பார்த்தா குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. சில சில நம்ம இப்போ கிளினிக்கு ஊழியர்கள் அப்பப்போ வர்றாங்க, நாங்கள் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணி இந்த ஊழியர்களுக்கெல்லாம் ஃப்ரீ சுகர் பிபி எல்லாம் கன்சல்டேஷன் சொல்லி, நேற்று கூட ரெண்டு ஊழியர்கள் வந்தாங்க. ஒரு நேற்று தருமபுரியிலேருந்து ஒருத்தர் வந்தார், அதுக்கு இந்த சமுத்திரத்திலேருந்து ஒருத்தர் வந்தார். அவங்க அப்பப்போ வர்றாங்க, நான் சொல்லுறது ரொம்ப அவங்களோட பேசி எப்படியாவது உருவத்தில் அவங்களோட ஒரு கான்டாக்ட் க்ரியேட் பண்ணுறேன். சிலர் பாருங்கள், ரொம்ப இப்போ பிள்ளைகளெல்லாம் இருக்காங்க, இன்னொரு ஊழியக்காரர் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பையன் பொண்ணு ரெண்டு பேரும் காலேஜில் படிக்க வச்சுட்டு ஃபீஸ் இல்லைனால பிள்ளைகளை வந்து காலேஜில் விட மாட்டேன்றார் ஐயா, ஏதாவது பாருங்களேயான்ட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஊழியத்துக்கு அழைக்காமல் என்ன பிரயோஜனம்? இன்னொரு ஊழியக்காரர் போன வாரம் வந்தார், ஐயா இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் சொல்லுது,
நம்ம ஏன் அங்கங்கே போய் கையேந்தி நிற்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருங்க. என்னங்க நான் சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி இப்போ மியூசிக் கிளாஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், கிட்டார் அது இது கற்றுக் கொடுக்கலான்னு நான் சொன்னேன். அதை செய்யுங்க, நிச்சயமாக அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க ஒய்ஃப் சொல்கிறது நல்ல ஒரு ஆலோசனை தான். ஏன் அங்கங்கே போய் மாசானா அது என்னங்க நான் பண்ணுறது, யாராவது கொடுக்குறான்னு பார்த்தா அவங்களுக்கு திடீர்னு செலவு வந்துடுது, அப்புறம் பார்த்தா அந்த மாதம் அவங்களால கொடுக்க முடியறதில்ல. நான் சொன்னேன் நீங்கள் அதை செய்யுங்க, மியூசிக் கிளாஸ் ஆரம்பிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இல்லை எதுக்காக சொல்கிறேன், ஆண்டவருடைய சித்தம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இது பாருங்கள் அடுத்தது, டோன்ட் ட்ரீம்ஸ். திடீர்னு சில தரிசனம் பார்த்தேன்னு ஊழியத்து கிளம்பிடுவார். விஷன்ஸ் எத்தனையோ பேருங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை காட்டினார், ஊழியத்துக்கு போயிட்டேன். அப்புறம் எப்போவுமே நீ வந்து அவிசுவாசிகளுடைய அன்பிலீவர்ஸ், அவிசுவாசிகள் சொல்கிறத நீ கேட்கவே கூடாது. திடீர்னு சிலர் வந்து ஒரு யோசனை பண்ணிட்டு சொந்தக்காரங்கள்ட்ட போய் கேட்பாங்க, நான் இதை செய்யலாமா, அவங்களுக்கு சொல்ல அவங்களுக்கு என்ன லைட் இருக்குங்க சொல்லுங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு கர்த்தருடைய வசனமே கிடையாது, அவங்கள பரிசுத்த ஆவியானதை குறித்து அறியவும் மாட்டார்கள். அவங்க என்ன விதத்தில் வழிநடத்த முடியும், யோசனை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நம்ம கர்த்தருடைய வழிநடத்து கர்த்தரை. இப்போ எப்பவுமே ஒன்று உன்னுடைய கைடன்ஸ் வருதா, உனக்கு ஒரு இது இருக்கா, கன்ஃபார்ம் தேவனுடைய மனுஷன் உனக்குன்னு ஒரு போதகன் கொடுத்துருக்காங்க, ஆண்டவர் கொடுத்துருக்காரா, அட போய் சொல்லு இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி ஆண்டவர் என்ன வழி நடத்துகிறாரு, இந்த காரியத்தை நான் என்ன செய்யலாம், ஆண்டவர் என்ன தெளிவாக வழி நடத்திருக்காரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறவர், அவர் உண்மையில் அவர் நிச்சயமாக அவர் மூலம் அவர்கள் மூலம் பேசுகிறார். என்ன பண்ணணும், நீ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய யோசனையின்படியே நீ செய்துட்டு கடைசியில் பிரச்சனை வரும்பொழுது மட்டும் நீ ஊழியக்காரணத்தில் போய் பிரயோஜனம் இல்லையே. ஏன்னா நீ ஆரம்பத்தில் செய்யும்படியான காரியத்திலேயே நீ சரியாக செய்யாததுனால பிரச்சனை வருதுன்னும் போது எப்படி, அப்போ என்ன தான் பண்ணுறதுங்க, அப்போ என்ன பண்ணுறது, தாழ்த்துவோம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். கர்த்தாவே நீர் என்னை மன்னியும், உடைய வழிநடத்தில்லாமல் நான் செஞ்சிட்டேன், அதனால் பாருங்கள் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்ருக்குறேன். நீ போதகன், ஒரு சபையில் ஒரு போதகனை ஆண்டவர் வச்சிருக்கார், உன்னை வழிநடத்தும்படியான ஒரு போதகனை கத்த நியமித்திருக்கிறார். நீ போதனிடத்தில் போய் இப்படி இருக்குதுங்க, என்ன சொல்கிறீங்க, நீ உன்னுடைய வழிநடத்தலை நீ வந்து நிச்சயப்படுத்திக்கொள், ரொம்ப அவசியமானது. ஆகவே தொடர்ந்து அடுத்த வாரம் வேறொரு தலைப்பை குறித்து நாம் பார்ப்போங்க. ஆகவே தேவனுடைய இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க இது. இப்போ நிறைய நம்ம சர்ச்சில் கூட இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம எவ்வளோ எடுத்து சொல்கிறோம், ஆனால் இப்போ அதிகமான பேர் வந்து இதை கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வமும் இல்லை, அதை குறித்து அக்கறையும் இல்லாதனால அப்படியே இப்போ ஏதோ வாழ்க்கையில் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியமாக காணப்படும். நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காக எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை வழிநடத்துகிறதாக இருக்கிறது தாப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்முடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று நீ சொல்லுகிறீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையினர் எங்களுக்கு தாரும். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை இந்த நாளில் எப்படி இருக்கிறது, அவனுடைய சித்தத்தை அறிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு நாங்கள் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஏதோ நாங்கள் நினைக்கிறோம் செய்கிறோம், இது ஆலயத்துக்கு வர்றோம் போகிறோம் இப்படியான ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க முடியவில்லை என்றால், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற பல காரியங்களின் மத்தியில் நாங்கள் குழம்பி போனவர்களாக
ஏன் என்ற கேள்வியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவரை அண்டிக்கொண்டு எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் அவருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவரை நம்பி அவருடைய வார்த்தையை சார்ந்து நாங்கள் வாழாமல் போகும் பொழுது ஆண்டவரே, அது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையாலுமே இந்த மகத்துவமான ஆண்டவருடைய வழிநடத்துதலை அன்பை அறிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருப்பதாக நாங்கள் சொல்ல முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களில் உண்மையான நிலையை இந்த வேதம் படம் பிடித்து காட்டுகிறது. நான் யார் என்பதை வேதம் ஒரு கண்ணாடியாய் படம் பிடித்து காட்டுகிறது. ஆம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வகுமாரனாகிய நீர் இந்த உலகத்தில் அவிதமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய். இந்த சபையில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான கிரியைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதை விட்டு விடாதரும், கிருபையாக இறங்கும், இந்த நாட்களில் பேசும். ஐயோ ஆண்டவரே, இருதயத்தை உணர்த்தி வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. இல்லைன்னா ஆண்டவரே, ஒரு இருதயம் உணர்த்தப்பட முடியாது. தன்னுடைய நிலையை விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலைக்கு ஒரு ஆத்துமா தன்னை தாழ்த்துவது என்பது கூடாத காரியமாக இருக்கிறது. நேர்கருவியாய் பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இறங்கும், தயவாக எங்களை மன்னியும் ஆண்டவரே. உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து இறங்கும். எங்களுடைய மீதல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் மன்னித்து நீர் தயவு செய்தரலாம். நேர்கருவியாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் விடுதலையும் சமாதானமும் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக, ஆமென்.